வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். வார வாரமும் ரொம்ப சூப்பராக பட்டை கலைகிற இந்த ஷோவில் இந்த வாரமும் நம்ம மக்களை சந்திக்க போகிறோம். சின்ன சின்ன கேள்விகளை கேட்க போகிறோம். அவங்க எப்படிலாம் பதில் சொல்ல போகிறாங்கிறத பார்க்க போகிறீங்க. போகலாமா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அங்கே போவோம். ஷாம்புனா தமிழில் என்ன? கிளீன் பண்ணுற ஆயில் அப்படின்னு சொல்லலாம். தலையை சுத்தப்படுத்தும் சௌகாரம். சாரி, எனக்கு தெரியல. சோப்புனா தமிழ்ல என்ன சொல்லலாம்? சோடியம் ஹைட்ராக்சைடு. தமிழ்லயும் சோப்பு தான். தமிழ்லயும் சோப்பு தான். தமிழ் பேரும் சோப்பு தான். வாஷிங் பவுடர்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? துணி பவுடர். செலவு தூள் தான். நேயர்களை, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையிடம் வழங்கிக் கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். வீக். ஓகே, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க நிகழ்ச்சி. நான் வந்து மலேசியாலேருந்து வந்திருக்கேன். பேர் கோகிலவாணி. நான் மலேசியால டான்ஸ் மாஸ்டரா இருக்கேன். டான்ஸ் மாஸ்டர் மலேசியா? என்ன படத்துக்குலாம் பண்ணிருக்கீங்களா? மலேசியா லோக்கல்ல பண்ணிருக்கேன். டான்ஸ் குரூப் வச்சிருக்கேன். என்ன கூட ஓவரா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? உங்க பேர் என்ன? நான் பேர் மார்ட்டின். மார்ட்டின். நாங்க மலேசியா, நாங்க மீடியா லைன்ல உள்ளவங்க. நீங்க மீடியா லைன்ல என்ன இருக்கீங்க? நான் ஆக்டர் and dancers, everything also. யார் ராயவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்கு? ஆக்டர், ஆங்கர்ஸ், அப்புறம் எல்லாம் மாடலிங் எல்லாம் எல்லாம் இவரும் நம்ம மீடியா லைன்ல தான் இருக்காரு. ஹலோ சார். ஹாய், சூப்பர் சார். இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல. என்ன மாதிரி ஷோலாம் நீங்க ஆங்கர் பண்ணீங்க? எல்லாம் பல வகை ஷோ. பல வகையான ஷோ. ஐயாவுக்கு பக்கத்த பாறா. உங்க பேர் என்ன? விநாயகம். என்ன பண்றீங்க? நான் உடன்குடி. உடன்குடி என்ன பண்றீங்க? இங்க இந்த இதுல ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கேன். சூப்பர். ஆனா இந்த மாதிரி வேலை செய்றவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது குளிக்கும் போது தலைக்கு என்ன போட்டு குளிப்போம்? ஷாம்பு போட்டு தான் குளிப்போம். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கடா. ஷாம்பு போட்டு குளிப்போம். கரெக்டா சொல்லிட்டாங்க டான்ஸ் மாஸ்டர்ஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ ஷாம்புனா தமிழ்ல என்ன, இதான் நம்ம கேள்வி. ஷாம்புனா தமிழ்ல என்ன? தப்பா ஏதாவது சொன்னீங்க. 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். நிஜமா தெரியாது. நிஜமா தெரியாது. நீங்க சொல்லுங்க. சத்தியமா தெரியாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சியக்காய்னா வந்து நம்ம இந்தியன்ஸ் சியக்காய் அதெல்லாம் போட்டு குளிப்போம். அதுதான் ஷாம்பூவும் சியக்காவும் சுத்தமா வேற. ஐயோ, எனக்கே ரோலிங் ஆகுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஷாம்பூனா தமிழ்ல என்ன சொல்லலாம்? சார், சியக்கா தான் சொல்லலாம். சியக்கா தான் சொல்லலாம். இவன் யாரு? டார்டினுக்குள்ள தவறி விழுந்த மாதிரி இருக்கா? உடன்குடியாளன். நம்ம உடம்பு சீக்கிரம்தான் சொல்லான்ட்டாங்க. பட் வெயிட் பண்ணுங்க, யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நேயர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. இவங்க எல்லாரும் இடுப்பை செக் பண்ணி சொல்லணும். கரெக்டாக சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. என்னடா ஓவரா இருக்கிறாங்க? அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் போல இருக்க. ஓகே, ரைட். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ண சொல்லுங்க, நிகழ்ச்சி போகலாம். நான் பூந்தமல்லி. சரிங்க. உங்கள் பேர்? தங்கவேல். சரிங்க. என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ். எது சார்? பையனுக்கு மேரேஜ் தான் பாத்துக்கிட்டோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். கடையில இருந்து இப்ப ரெஸ்ட்ல இருக்கேன். அப்படியா? சரிங்க சரிங்க. உங்க பேர் என்ன? என் பேர் ஹரிங்க. நான் டிரைவர். பஸ் டிரைவர். பஸ் டிரைவர். கவர்மெண்ட் பஸ். ஆமா, ஈஸியா டிரைவர். ஈஸியா டிரைவர். சூப்பர். யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு இருந்தாரு. எல்லாருமே வந்து தலை குளிக்கும் போது ஷாம்பு போட்டு குளிப்போம். ஷாம்புனா தமிழ்ல என்ன, இதான் நம்ம கேள்வி. சொல்லுங்க பாப்பா, ஷாம்புனா தமிழ்ல என்ன சொல்லலாம்? மக்க மதியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால சுத்தப்படுத்துறதுதான். சுத்தப்படுத்துற ஒரு ஆயில்மெண்ட். ஒரு ஆயில்மெண்ட். ஆயில்மெண்ட். நீங்க சொல்லுங்க, ஷாம்புனா தமிழ்ல என்ன? ஷாம்புனாக்கா இது வந்து லேச பயந்தாலும் போட்டுருவாங்க. இங்கிலீஷ் அது. ஆமா, ஷாம்புனாக்கா அதை சுத்தப்படுத்துற ஒரு தலைமுடிகளோட அழுக்குகளை நீக்கும்.
தெரவா ஷாப். இந்த மாதிரி அசைம் பண்ணாதன்னு சொன்ன கேட்டியா? கேக்கலடா. ஆனா பாட்டில் இருக்கதா அவர் கேப்பாரு எனக்கு தெரியாதேப்பா. திரவமான சோப்பு. திரவமான சோப்பு. தலையில் இருக்கும் அழுக்குகளை நீக்கப்படுத்துற திரவமான சோப்பு. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டாய். சோ எல்லாருமே நாலு பேருமே நாலு விதமா ட்ரை பண்ணிருக்காங்க. பட் வெயிட் பண்ணுங்க, யார் கரெக்டா சொல்றாங்கறத பாப்போம். நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையிடம் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஓகே, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணு சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு போலாம். என் பேர் விஜயலட்சுமி, சைதாப்பேட்டை. நாங்க என்ன பண்றீங்க? நான் கார்ப்பரேஷன்ல வர்க் பண்றேன். சூப்பர். நீங்க? சும்மா வீட்டுல தான். உங்க பேரு? சாந்தி. என்ன ஊரு? இதே சைதாப்பேட்டை. இதே சைதாப்பேட்டை. இதே சைதாப்பேட்டை. உங்க பேர் சொல்லுங்க. பிரியதர்ஷினி, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்ன ஊர்மா? சென்னை தான். சென்னை தான். உங்க? லட்சுமி, வெஸ்ட் மாம்பலம். என்ன தலைக்கு போட்டுக்கிறது ஷாம்பு முக்கியமா? ஷாம்புனா தமிழ்ல என்ன? நம்ம கேள்வி, ஷாம்புனா தமிழ்ல என்ன சொல்லலாம்? உங்களால தமிழ்நாட்டுல எத்தனை ஃபேமிலி நடுத்தருவன மென்டலா திரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமாடா? க்ளீன் பண்ற ஆயில் அப்படினு சொல்லலாம். தமிழ்ல வந்து ஷாம்புங்கிறது தமிழ்ல வந்து க்ளீன் பண்ற ஆயில். ஓகே, நீங்கமா என்ன சொல்லலாம்? ஷாம்பு தோட்டறது நல்லா. தலையே நல்லா தோட்டறது. ரொம்ப காமெடியா இருக்கு சார். தலையே நல்லா தோட்டறது நீங்க சொல்லுங்க. கார்த்திகா சீகா போட்டு குளிக்கிறது. கார்த்திகா அக்கா சீகா போட்டு குளிக்கிறது. கார்த்திகா நீங்க சொல்லுங்க. தலையில அழுக்கு எடுக்கிற ஒரு பொருள். தலையில அழுக்கு எடுக்கிற ஒரு பொருள். திரவியம். நீங்க சொல்லுங்க. போற நடையிலேயே தெரியுதுரா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங். சாரி, எனக்கு தெரியல. குளிக்கும் போது தலையில என்ன போட்டு குளிப்போம்? ஷாம்பு போட்டு குளிப்போம். வெரி குட். நல்லா படிக்கிற பொண்ணு போல. என்னோட ரொம்ப படிச்சவ நீ. என்னமோ ஹாய் ஹோங்கிற. ஊத்துக்கோட்டையில ஷாம்பு போட்டு குளிப்பாங்க. இப்ப ஷாம்புனா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. இப்படி விவசாயம் எல்லாம் நடந்துகிட்டா நினைக்கத்தான் தோண. உளவியல். உளவியலா? அப்ப பண்ண வேலைக்கு நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்த இங்க நடக்கிறதே வேற. உளவியலா? உளவியல். உளவியல். உளவியல்னா ரைட். ஓகே, நீங்க சொல்லுங்கப்பா. பாரதியா? ஐயா, நான் என்ன சொல்றேனே தெரியல. இந்த கோயிலுக்கு வரேன் பூரா முட்டா பையன்ப்பா. ஏன்னா சாமி இங்க இருக்கும்போது அங்க போய் கும்பிடுறானுங்கல்ல. அப்ப இமாக்குலேட். பேரு இமாக்குலேட்டா? இமாக்குலேட்னா என்ன? என்ன சாம்பனா தமிழ்ல? என்ன? பரிசுத்தமானவங்க. உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? அஜய். அஜய், நம்ம ஊர் வந்து கேலிக்கட்டு, கேரளாவா? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கிறீங்க?
டிகிரி. என்ன ரொம்ப படிச்சவனா நீ? என்னமோ ஹாய் ஹோய்ங்கிற. அகில் கேரளா வந்தா டிகிரி. டிகிரி கேரளா வந்தா டிகிரி தான் படிக்கிறேன். மாம்பழத்துல ஒர்க் பண்றீங்க, சூப்பர். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். குளிக்கும் போது எல்லாருமே பயன்படுத்துற ஒரு திங்ஸ் என்னன்னா சோப்பு இல்லையா? சோப்பு சோப்புனா தமிழ்ல என்ன சொல்லலாம்? அதான் நமக்கு பார்த்தா படிச்ச பையனாடு தெரியுது, ஆனா பொறுக்கித்தனம நடந்துக்கிறிய. தமிழ்ல சோப்பு ஷாம்பு ஷாம்பு பாத்தீங்களா? பாத்தீங்களா உங்ககிட்ட எப்படி பேசுறோம்? லொள்ளுமா. ஏய் ஓகே, நீங்க சொல்லுங்க. தமிழ்ல சோப்புக்கு ஷாம்புன்னுலாம்ட்டாரு, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தெரியாது தெரியாது. நீங்க நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். அண்ணா ரொம்ப கோபமா இருக்கு மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. சரி, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கினும் போது இடுப்பு லைட்டா செக் பண்ணி சொல்லுங்க எல்லாரும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் என்னோட பேர் ரமேஷ், நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஊரக வளர்ச்சித்துறையில சமூக தணிக்கையில இருக்கேன். ஓ அப்படியா, ஆக்சுவலா அரசு பண்ணல நீங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லாம எங்கிருந்தோ கூட்டிட்டு வந்திருக்கான். நீங்க ஐயா? என் பேர் ஹரிகிருஷ்ணமூர்த்தி, சென்னை வேளச்சேரியில இருந்து வந்திருக்கிறேன். வேளச்சேரி என்ன பண்றீங்க? நான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிரைவர். ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிரைவர், சூப்பர். ரொம்ப கஷ்டப்படுங்க போல. ஹெவி வெஹிக்கிள்ஸ் அசால்ட்டா ஓட்டுறீங்களா? ஓட்டுவேன் சார். அப்படியே ஓட்டுவேன் சார். இது சாதாரண உடம்புலடா, ஸ்டீல் பாடி, உள்ள ஓடுறது ரத்தம் இல்ல, இரும்பு கொழம்பு. சூப்பர் சூப்பர். ஓகே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. எம்டிசி டிரைவர். அது வேற ஒண்ணா? அப்படி சொல்லுங்க. ஓகே ரைட், இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குற, அதுக்கு பதில் சொல்லுங்க. குளிக்கும் போது எல்லாருமே வந்து சோப்பு யூஸ் பண்ணி தான் குளிப்போம் இல்லையா? சோப்புனா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. சோப்புனா தமிழ்ல என்ன? அப்ப இவன் ஜீ விருப்பம் போட்டு ஏயா பேசாம இருந்த அவனுக்கு சேத்தாண்ட ஒண்ணு தமிழ்ல சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு மறுபடியும் வச்சுட்டாயா ஆப்பு? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஆமா தமிழ் தான். அப்படி சொல்றீங்க நீங்க, அது வேதியியல் பேர். வேதியியல் பேர் நீங்க சொல்லுங்க. சோடியம் சோப்புனா தமிழ்ல என்ன சொல்லலாம்? நான் பாட்டுக்கு ஜெவனேன்னு கோயில புலம்பிக்கு தானே இருந்தேன். தேவையில்லாம கைய கால தூக்கி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி விட்டுட்டு ஒன்னா என்ன அர்த்தம்? தமிழ் பேரும் சோப்பு தான், யாருமே இங்கிலீஷ்ல சொல்றது இல்லையே. தமிழ் பேர் கை இழுவை. கை இழுவை. ஐயோ, இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாரே. நுரை உடம்பில் இருக்கும் அழுக்கை எடுக்கும் கட்டி. உடம்பில் இருக்கும் அழுக்கை எடுக்கும் நுரை கட்டி. ஆவிய விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்க ஐயா. எல்லாருமே கிட்டத்தட்ட நல்லா பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், கரெக்டா வரல. வெயிட் பண்ணி பாருங்க. நேயர்களை, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க, லைட்டாக இடுப்பேன். அவ்வளோதான், இன்னேரம் பல்லில் இடிச்சிட்டு இருப்பார் மைக்கை. ஆஹா, அப்படியே தான் ரைட். ஓகே, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணி சொல்லுங்கள். நிகழ்ச்சிக்கு போகலாம், இந்த பக்கம் தரேன். பாப்பா உங்கள் பேர் என்ன? பவித்ரா. பவித்ராவா? சாப்பிடல இன்னும், ரொம்ப வாய்ஸ் லோவா இருக்க. அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத, சமரசமா போயிருவோம். என்ன ஊர்ல இருந்து வரமா? என்ன ஊர்ல இருந்து வர? துறைப்பாக்கம். துறைப்பாக்கம். என்ன படிக்கிறமா? 9th. 9th படிக்கிறீங்க. ஓகே. நீங்க? சங்கரன் கோயில். சங்கரன் கோயில்ல இருந்து வரீங்க. உங்க பேரு? முருகேசன். என்ன பண்றீங்க? வர்க்ஷாப் வச்சிருக்கோம், மெக்கானிக். சூப்பர். பாப்பா பேர்? உன் பேர் சொல்லு. முதலாளியா இருந்த என்ன
காவக்கார் நாக்கி என் தொழிலையே மாத்திட்டீங்களே. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசுனா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. ஓகே ரைட், இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கற, அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம வந்து குளிக்கும் போது ஒரு சோப்பு, ஏதாவது ஒரு சோப்பை யூஸ் பண்ணுவோம். சோப்புனா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்விமா. இதுக்கப்புறமும் நீங்க சொல்லி கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும். சோப்புனா தமிழ்ல என்ன? தமிழ்லயும் சோப்பு தான். தமிழ்லயும் சோப்பு தான். ஏன்டா 6 அடி இருக்கிற மனசுல போய் 5 அடி மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க? தெரியல, நீங்க சொல்லுங்க. சோப்புனா தமிழ்ல சலவை. சலவை கட்டி செலவு பண்றதா? ஏன் இன்னைக்கு எல்லாரும் குதிச்சு போயிருக்காங்க? அண்ணகா தெரியாத நிப்டாங்க. ஓகே நீங்க சொல்லுங்க. செலவை கட்டிம்பாங்க. செலவை கட்டி இல்ல குளியல் கட்டி. குளியல் கட்டினோம். அட படுபாவிகளா, ஒவ்வொருத்தையும் ஒரு திறமையை கையில வச்சுக்கிட்டு எவ்வளையாச்சும் தள்ளிட்டு போயிடறாங்க. குளியல் கட்டி. செலவை கட்டி சொல்றது அது வேற, ஆனா குளியல் கட்டி ரெண்டாவது சொன்ன பதில் ரைட்டு, அவங்க சொன்ன பதில் ரைட்டு. குளியல் கட்டிங்கிறது சரியான பதில். செலவை அது சோப்புங்கிறது. நீங்க ஒரு முறை அவங்களுக்கு கை கொடுத்துங்க, கை கொடுத்துங்க. எல்லாரும் கை தட்டுங்கப்பா. சரியான பதில் சோப்புனா குளியல். இளைஞர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையிடம் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்க பேஸ்மெண்ட். இடுப்பு யாரும் செக் பண்ண மாட்டீங்க. டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். மிஸ் ஆகுது, பரவாயில்ல, விடுங்க. உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க சொல்லுங்க. என் பேர் பாபு சார். சென்னையில் தான் இருக்கோம். பிரிண்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். குமரேசன், டிவிஎஸ் சுந்தரம் கிளைண்டில் ஒர்க் பண்ணிட்டோம். எம்ப்ளாயா. சூப்பர். என்ன ஊர்? வேலூர். என் பேர் அமுல் ஹாசன். நானும் டிவிஎஸ் சுந்தரம் கிளைண்டில் ஒர்க் பண்றேன். ஊர் வந்து மயிலாடுதுறை. கமல்ஹாசனா அமுல் ஹாசனா? அமுல் ஹாசன். அமுல் ஹாசன். சந்திரசேகர், கர்நாடகா, பெங்களூர். ஹோட்டலில் வேலை சார். எங்க? இது ஹாசன். ஒரு மனுஷங்கிட்ட தரம் பார்த்து பேசணும், நிறம் பார்த்து பேசப்படாது. தேவகோட ஸ்டேட். ஓ சூப்பர் சூப்பர். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கற, அது பதில் சொல்லுங்க. துணிக்கு வந்து துவைக்கிறது வந்து ஒரு பவுடரை போட்டு துவைப்போம், அது என்னன்னு தெரியுமா? அந்த அது எல்லாம் பல கம்பெனி இருக்கு, அதெல்லாம் போடுங்க. நல்லா இல்லாமா இதெல்லாம் ரொம்ப ஓவர். வாஷிங் பவுடர். வாஷிங் பவுடர். வாஷிங் வாஷிங் பவுடர். வாஷிங் பவுடர்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? இது உச்சக்கட்ட அவமானம். சரி, நீ கிளம்ப. தமிழ்ல தெரியலையே. தெரியல. சலவை பொடி. சலவை பொடி. ஐயோ, என் கர்ண மகாராஜா யாதிங்க. சலவை தூள். சலவை தூள். சலவை பொடி. சலவை பொடி. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. சலவை பொடி, சலவை தூள்னு சொல்லிருக்காங்க. அண்ணனுக்கு மட்டும் தெரியலன்னாரு. தெரியல. தெரியல. ஓ மனசு சந்தோஷப்படுமே. நான் ஒரு பிட்ட போட்டேன். என்ன என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஐயோ, ரெண்டு பேரும் மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. சோப் பவுடர். ஓகே, இப்ப வாஷிங் பவுடர். வாஷிங் பவுடர்னா தமிழ்ல என்ன? வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. வாஷிங் பவுடர்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. துணி பவுடர். வாஷிங் பவுடர்னா தமிழ்ல வந்து துணி பவுடர். ஜெயந்தியா. சங்கவி. தங்கப்புசுமா. சங்கவி. சாரிமா, கன்ஃபியூஷன். ஏன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு? யூ கோ. நீங்க சொல்லுங்க. சலவை தூள் தான். சலவை தூள். வாஷிங் பவுடர். நீங்க சொல்லுங்க. சலவை பவுடர். உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. சலவை பவுடர். நீங்க? சலவை பவுடர். சலவை பவுடர். அதாவது நாக்குல சனி உட்காந்தா சம்டைம் இப்படிதான் பண்ணும். என்ன அது? என்ன பசிக்கிட்டு இருக்க? நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பில்டிங் பேஸ்மெண்ட்.
பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் இருக்கு சார். இன்னைக்கு நம்ம லைட்டா இடுப்பு சேக் பண்ணுங்க எல்லாரும். சார் ஏதோ யோசனை இருக்காரு, எல்லாம் பண்ணுங்க. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் ரைட் விடுங்க. உங்க பேர் என்ன, என்ன ஊர்னு சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு போலாம். நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியா? நீ என்ன பண்றீங்க? நம்ம சாவல என்ன பண்றீங்க? ராமநாதபுரம் கடையில. என்ன ஊரு? ராமநாதபுரம் இல்லை பரமக்குடி. பரமக்குடி. முடிய பார்த்தாலே தெரியுது நல்ல மூட்ல இருக்க. என் பேர் ராஜா உசேன். என்ன பண்றீங்க? நான் ஜமா தலைவர். ஓகே ரைட். என்ன ஊரு? காக்கூர். காக்கூர். தாக்கூரா? ஆக்கூரா? காக்கூர். காக்கூர். ஓகே. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. பாரு எஜிரதியும் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு. என்ன பண்றீங்க? நான் இன்ஜினியரா இருக்கேன். இன்ஜினியர் எங்க? சென்னையில தான். உங்க பேர் என்ன? என் பேர் வெங்கடேஷ். ஃப்ரம் நாகர்கோயில். என்ன பண்றீங்க? அக்கவுண்டன்ட். ஓகே. தம்பி பேர் என்ன? பேர் சொல்லு. பேர் சொல்லுப்பா. ஆகாஷ். என்னப்பா? ஆகாஷ். தம்பி நீ இந்த பக்கம் திரும்ப. உன் பேர் என்ன? ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன். பாப்பா உன் பேர் என்ன? அக்ஷயா. அக்ஷயா. சூப்பர். ஆமா. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் சார். அதாவது துணிக்கு வந்து வாஷிங் பவுடர் போட்டு யூஸ் பண்ணி துவைப்பாங்க. வாஷிங் பவுடர்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. அங்க இருந்து வரேன். வாஷிங் பவுடர்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பவுடருக்கு துணி வந்து எதையோ நீ அமுக்க வந்திருக்கிற, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலையற. சலவை. சலவை பவுடர். சூப்பர். நீங்க? சலவை பொடி. சலவை பொடி. இந்த செய்முறை விளக்கமே எனக்கு வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். நீங்க? சலவை தூள். சலவை தூள். நீங்க? அதே சலவை தூள் தான். சலவை தூள் தான். தூள் தூள். நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நீங்க சொல்லுங்க. சலவை தூள் தான். சலவை தூள். சலவை தூள். சலவை தூள். சலவை தூள் தான். என்னதுங்க திடீர்னு அண்ணா வந்து நின்னாரு? சலவை தூள் நின்றாரு. காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். இன்னைக்கு இருந்த எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. அதான் அண்ணன் தான் கரெக்ட். எல்லாம் சொன்னாங்க, நானும் சொன்னேன். ஓகே. சலவை தூள்ங்கிறது சரியான பதில். பலமா ஒரு முறை எல்லாருமே கை தட்டுங்க. எல்லாருமே கை தட்டுங்க. சலவை தூள் சரியான பதில். ஓகே நேர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் ஸ்ட்ராங்க பேஸ்மெண்ட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு. நம்ம கேட்குற குட்டி குட்டி கேள்விக்கு சோக்கா பதில் சொன்னாங்க எல்லாருமே. அவங்கவுங்க வித்தியாசமாக அவங்க யோசித்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். நன்றி, வணக்கம். ஆனால் இப்போ கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்டு. இன்னும் ஒரு முறை. இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்டு.